ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹிட்லரை பத்தி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட மறைவுக்கு அப்புறமும் ஒரு ஹிட்லரா வளம் வந்துட்டு இருக்க வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வடகொரியாவை 60 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சுட்டு வர கிம் பரம்பரையோட வாரிசு தான் தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிக குறைந்த வயதிலேயே அதிகாரங்களை பெற்ற தலைவர்கள்ல இவர் ரொம்பவே முக்கியமானவராகவும் கருதப்படுறாரு. கிம் ஜாங் உன்னோட இளமை காலம் பத்தின தெளிவான தகவல்கள் எதுவுமே கிடைக்கப்படல. இருந்தாலும் இவர் 1984 பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. பொதுவா வடகொரிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி ரொம்பவே ரகசியமா தான் வளர்ப்பாங்களாம். அதுவும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வெவ்வேறு நாடுகளுக்கு பிரித்து அனுப்பி ரகசியமா தான் வளர்ப்பாங்களாம். அதே போலதான் கிம் ஜாங் உன்னும் பிறந்த சில ஆண்டுகள்லேயே சுவிட்சர்லாந்துல இருக்கிற பெர்ன் நகருக்கு அனுப்பப்படுறாரு. அங்கதான் அவர் தொடக்க கல்வியை பயின்றதா சொல்லப்படுது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலைவர் அப்படிங்கிற எந்த ஒரு அடையாளமே இல்லாம தான் அவர் இளமை காலத்துல வளர்க்கப்படுறாரு. இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்புக்காக உடன்படிக்கும் மாணவன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பாதுகாவலரும் அவர் கூடயே இருக்காரு. பெர்ன் நகர்ல இருக்கிற வடகொரிய தூதரகத்துல பணிபுரியிற ஒரு அதிகாரியோட மகன் அப்படிங்கிற பேர்ல தான் கிம் ஜாங் உன் நீண்ட காலமா வளர்க்கப்படுறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்பவே கோபம் கொண்ட ஒருத்தரா அறியப்படுற கிம் ஜாங் உன் இளமை காலத்துல ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கோடிப்பந்தாட்டத்துல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. இப்படி ரகசியமா வளர்க்கப்பட்டு வந்த கிம் ஜாங் உன் பத்தின அடிப்படை தகவல்கள் 2010 தான் வெளிவர தொடங்குது. தந்தை கிம் ஜாங் இல்லுக்கு அப்புறம் நாட்டை ஆட்சி செய்ய போறவராதான் கிம் ஜாங் உன் அடையாளப்படுத்தப்படுறாரு. 2011 கிம் ஜாங் இல் இறந்த அதே நாள்ல சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற பேர்ல நாட்டோட மொத்த அதிகாரங்களையும் தனதாக்கி கொள்றாரு. கிம் ஜாங் அன்னையில இருந்து அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு. அணு ஆயுத சோதனைகளை செய்யறதோட மட்டும் இல்லாம புதிய வகை ஏவுகணைகளையும் சோதனை செய்து அண்டை நாடுகளை ரொம்பவே அச்சுறுத்தி வந்துட்டு இருக்காரு. விண்வெளிக்கு செல்லும் அளவுக்கு திறன்மிக்க ராக்கெட்டுகள் இவரது காலத்துலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதிபர் கிம் ஜாங் உனுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு யாராவது விசுவாசமா இல்ல அப்படின்னாலும், அவருக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னாலும், அவங்கள அப்படியே அங்கேயே முடிச்சிருவாரு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாங் ஜாங் தை. இவங்க வேற யாரும் இல்லைங்க, கிம் ஜாங் உன்னுடைய மாமா தான். கிம் ஜாங் உன் பதவிக்கு வருவதற்கே ரொம்பவே உதவியா இருந்தவங்களே இவங்க தான் சொல்லணும். ஆனா பெண்களோட தவறான தொடர்பு வச்சிருந்ததாகவும் கட்சியை பிளவுபடுத்த முயற்சி செஞ்சதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு 5 நாளுக்கு அப்புறம் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதா தொலைக்காட்சியில அறிவிக்கப்பட்டது. ஆனா அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படல அப்படின்னும், பட்டினி போடப்பட்ட வேட்டை நாய்கள் அடைக்கப்பட்ட கூண்டுல வீசப்பட்டு நாய்கள் கடிச்சுதான் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு தகவல்கள் வெளியானது. இது கேட்கவே ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கு. இதே போல 2007 ஒரு தொழிலதிபர் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து தொலைபேசியில பேசுறத வடகொரிய அரசு கண்டுபிடிக்குது. தலைவரை பத்தி தெரிஞ்சுகிட்டே வாழாட்டினா சும்மாவா விடுவாங்க? 1.5 லட்சம் பேர் கூடியிருந்த ஒரு விளையாட்டு அரங்கத்துல வச்சு அவரை சுட்டு கொள்றாங்க. பொது இடத்துல இது மாதிரி தண்டனைகள் வழங்கப்படுறதெல்லாம் வடகொரியால ரொம்பவே சர்வசாதாரணமான ஒரு விஷயங்க. ஆனா இதுல ரொம்பவே கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரண தண்டனைகள் சாதாரண துப்பாக்கிகள் கொண்டு அங்க நிறைவேற்றப்படுறது கிடையாது. போர்களில் பயன்படுத்தப்படுற ராக்கெட் லான்ச்சர்கள் மூலியமா தான் அங்க மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுது. இது கேட்கவே ரொம்பவே பயமா தான் இருக்கு. இந்த வரிசையில அடுத்ததா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிபர் கிம் ஜாங்குடைய சகோதரர் கிம் ஜாங் நம்மோட கொலை சம்பவம் தான். 2017 பிப்ரவரி 13 கோலாலம்பூர் விமான நிலையத்துல கிம் ஜாங் நம் நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்க வந்த ஒரு பெண் வந்து அவரோட முகத்துல ஒரு திரவத்தை ஸ்ப்ரே பண்றாங்க. உடனே அங்க இருந்த இன்னொரு பெண் வந்து ஈரமான ஒரு துணியை எடுத்து அவரோட முகத்துல வச்சு மூடுறாங்க. இதனால பயந்து போன கிம் ஜாங் நம் வந்து பக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வந்து கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட விளக்குறாங்க. அவர் சொல்லிட்டு இருக்கும் அவர் மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட முகத்துல தெளிக்கப்பட்டது வந்து VX அப்படின்னு சொல்லப்படுற நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்யற ஒரு கொடிய ரசாயனமா. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட இந்த ரசாயனம் வந்து தோல் வழியா உடலுக்குள்ள ஊடுருவி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட உயிரை பறிச்சிடுமா. இந்த ரசாயனத்தை வந்து தயாரிக்கிறதும் பயன்படுத்துவதும் போர் குற்றத்துக்கு இணை அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வச்சு பார்க்கும்போது 4 வடகொரிய உளவாளிகளும் 2 பெண்களையும் பயன்படுத்தி தான் இந்த கொலையை அரங்கேற்றியதா
குற்றம் சாட்டப்பட்டது. இது மட்டும் இல்லங்க, இன்னும் சில தரமான சம்பவங்களும் அங்க நடைபெற்றதா சொல்றாங்க. வடகொரிய பாதுகாப்பு அமைச்சர் ஹோன் வந்துட்டு அதிபர் கிம் ஜாங்குக்கு விசுவாசமான முறையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதா தென்கொரிய நாடாளுமன்றத்துல என்ஐஎஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் தென்கொரிய செய்தி ஏஜென்சியான யான்கப் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்ச்சியில வந்துட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஹோன் வந்து தூங்கிட்டார். அதனாலதான் பொதுமக்கள் முன்பு விமான எதிர்ப்பு பீரங்கி குண்டுகளால அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு நிரந்தரமாக தூங்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. ஆனதுக்கு அப்புறமா ராணுவத்துக்கு தான் இவர் ரொம்பவே முன்னுரிமை கொடுத்திருக்காரு. வடகொரியாவை ராணுவ ரீதியா ரொம்பவே பலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நவீன ஏவுகணை சோதனைகள் எல்லாம் நிறைய செஞ்சு அண்டை நாடுகளை ரொம்பவே அச்சுறுத்தி வந்திருக்காரு. இதோட உச்சமா 2017 ஜூலைல அமெரிக்காவோட மேற்கு பகுதியை தாக்குற அளவுக்கு 2 அதிநவீன ஏவுகணைகளை சோதனை நடத்தி அமெரிக்காவையும் அதன் அதிபர் டொனால்டு ட்ரம்பையும் ரொம்பவே பதற வச்சிருக்காரு. அதுக்கு பரிசா ஐநாவோட பொருளாதார தடையும் எதிர்கொள்றாரு அதிபர் கிம் ஜாங் உன். வடகொரியாவும் ஒரு இரும்பு திரை கொண்ட நாடு அப்படின்னு சொல்றாங்க. சீனாவை பத்தின தகவல்களாவது அப்பப்போ வெளியாகிட்டு வருது. ஆனா எதையுமே ரகசியமாக வச்சிருக்கிற வடகொரியால இருந்து வரும் எந்த செய்திகளுமே உறுதிப்படுத்த முடியாத மாதிரியே இருக்கிறதுனால அந்த நாட்டு அரசே வந்து சொன்னா மட்டும்தாங்க எது எப்படியோங்க. ரொம்பவே குறைஞ்ச வயசுல ஒரு உச்சக்கட்ட அதிகாரத்துல இருக்கிற ஒரு தலைவராவும் சர்வாதிகாரியாவும் தனக்கென ஒரு தனி வழியை அமைச்சு மொத்தத்துல இன்றைய ஹிட்லரா மாஸ்தா வளம் வந்துட்டு இருக்காரு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.